ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலில் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோரமோனுடைய சூப்பர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த எபிசோட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுஜுகா அண்ட் த கிராண்ட் பாட்ரி ஸோ சுஷிகா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த மரத்துக்கு கீழே அதாவது அவங்க தாத்தா வச்ச மரத்துக்கு கீழே அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி ஒன்று இருக்கு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கு வந்து கொடுத்துட்ருக்கா இருக்கா ஸோ அப்போ வந்து அந்த மரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ஹோல் மாதிரி இருக்கு சூனிய வந்து கேட்குறேன் என்னது பயிர் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஜியோன் வந்து சொல்கிறேன் யாராவது ஏதாவது விளாடி இது பண்ணிகிட்டு இருப்பாங்க உடச்சிட்ருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு சொல்லும் போது ஜியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க நானும் இந்த காட்டுக்கே ராஜா மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூனியா வந்து சைடில் பாக்க கொரியிலா ராஜா மாதிரி இருக்குன்னு சொல்கிறான் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷீசுகா வந்து வேணாம் அப்படி பண்ண அந்த கிளை உடஞ்சிரும்னு சொன்னோடனே தப்புன்ட்டு வந்து உடஞ்சிருது ஸோ ஜியோனா பார்த்தீங்கன்னா சம் அடின்னு வாங்குறோம் அச்சச்சோ இந்த மரத்தை வந்து இப்படியான பழி வாங்கிச்சு ஆ வலிக்குதான்னு சொல்லிட்டு இருக்கான் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி ஒருத்தவங்களை காட்டுறாங்க ஸோ அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஜியோனும் சூனியம் வந்து பார்த்தீங்கன்னா அலறிடுறாங்க அச்சச்சோ கரடின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறமா பார்த்ததுன்னு தெரிது அது ஒரு ஆள் ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த மரத்தை வந்து நான் வெட்ட போறேன் இந்த வெட்டி சாய்க்க போகிறேன் இந்த மரத்தை அப்படின்னு சொன்னோன்னே ஷிஷிகாவுக்கு வந்து செம்ம மனசு உடஞ்சிடுது இது வந்து எங்கள் தாத்தா வச்ச மரம் தயவு செஞ்சு வெட்டாதீங்க அப்படின்னு சொன்னோடனே இங்கே பண்றது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்டு போயிடுறான் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நோபிட்டா வந்து நான் உன்னுடைய பர்த்டேவும் வரப்போகுது உனக்கு என்ன வேணும்னு சொல்லி சுஷிகா எது வேணாலும் நான் உனக்கு நிறைவேற்றி தரேன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னு சுஷிகா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறான் ஸோ அழுதுகிட்டே சொன்னோன்னே டோரேமான் கிட்டே ரெண்டு பேருமே போய் சொல்கிறாங்க டோரேமான் பார்த்தீங்கன்னா என்னது உங்க தாத்தா வச்ச மரத்தை வெட்ட போகிறாங்களா ஸோ அதில் தானே எத்தனை பசங்கள்லாம் ஜாலியாக விளாடிட்டு இருந்தாங்க அந்த மரத்தை வெட்ட போகிறாங்களா அப்படின்னு சொல்லி

மாறிஷம் போடு வைக்கிற கேமரா கேஜெட்டை தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க சுஷிகா வந்து ஒரு கோஸ்ட் கேரக்டர்லாம் அங்கே இருக்கா இங்கேருந்து போயிடுங்க இந்த மரத்தை வெட்டினிங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயம் உடுத்திட்டு இருக்கா பயங்கரமாக ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க இந்த சின்ன சின்ன பொண்ணு பார்த்தீங்களா எப்படி நம்மளை பயம் உடுத்த ட்ரை பண்ணுறா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஸோ உடனே நோம்பிட்டா அவன் டோரிமானா நம்ம அடுத்த பிளானை யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த மரத்துக்குள்ளே போயிடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா டோரிமான டிவைஸ் யூஸ் பண்ணி இதுதான் ஒரு பயங்கரமான பேய் இதுக்குள்ளேருந்து ஒரு பேய் வரும் அப்படின்னு சொன்னோடனே டோ நோபிட்டாவே பார்த்தீங்கன்னா பயந்துடுறான் ஸோ உடனே டோரை வேணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் போய் பயமுடுத்துன்னு சொன்னேன் இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேலையை ஆரம்பிச்சிடுது அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமுடுத்த ஆரம்பிச்சிடுது இங்கேருந்து போயிடுங்க இந்த மரத்தை வெட்டிங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து சொன்னோன்னே பயந்துடுறாங்க அப்படியே ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிடுறாங்க அச்சொச்சோ இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சுஷிகா பார்த்தீங்கன்னா சூப்பர் நோபிட்டா டோரேமான் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னது பே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க போய் பார்க்கணும்னு சொன்னேன் இதை மூணு பேர் கேட்டுடுறாங்க அச்சொச்சோ இவங்க திரும்பி வராங்களா டோரேமான் ஏதாவது பண்ணுன்னு சொன்னேன் டோரைமான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பென்ட் டேப் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டோரமான் போட்டுடுறான் இவன் சீக்கிரமாக வந்து டோரன் இருக்கான் ஏன்னா அவங்கலாம் வந்துட்டுருக்காங்க ஸோ அந்த டேப்பையும் போட்டு முடிச்சோடே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் வந்து ஒருத்தர் இருந்தாருல அவர் வந்து சொல்கிறாரு இந்த இடத்துல பேயும் கிடையாது ஒன்றும் கிடையாது அந்த மரத்தை போய் நான் சாய்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் போகிறார் ஆனால் ரிவர்ஸில் வந்துடுறாரு உடனே நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் இது என்னன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரிப்பன் மூலயமா ஒருத்தவங்க ஃப்ரெண்டில் போகிறாங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் தான் வருவாங்கன்னு சொல்கிறோன்னே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க போய் அந்த மரத்தை வெட்டிடலாம்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டில் போகிறாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்து வந்துடுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி சாயங்காலமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆயிடுது சோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு மேல முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோரேமான் வந்து சொல்றான் இப்போ நம்ம போய் சாச்சு இருந்தாலும் திருப்பி நாளைக்கு வருவாங்கன்னு சொன்னேன் சோ சுஷுகாவுடைய அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா வந்து சுஷிகா வந்து சொல்லிட்டு இருக்கு அந்த மாதிரி அந்த மரத்தை வெட்ட போறாங்க ஓ உங்க தாத்தாவோட மரமா அதை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டுங்க நம்மளுக்கு வந்து அந்த மரத்தை காப்பாற்றலான்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா காலையிலும் ஆயிடுது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோரேமான் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டுறான் ஸோ நோபிட்டா பார்த்தீங்கன்னா தாத்தாவோடைய மரத்தை யாரும் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய கையில் பேப்பர் மாதிரி வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான் ஸோ நோபிட்டாவும் சுஷ்காவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் தாத்தாவோடைய மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே யாருமே பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டுறாங்க ஓகேவா ஸோ அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா காமினாரி அங்கிள் வந்துடுறாரு ஸோ என்னது அந்த மரத்தை வெட்ட போகிறாங்களா அப்படின்னு சொன்னே ஆமா அங்கிள் வெட்ட போகிறாங்கன்னு சொன்னோன்னே கொடுங்க அந்த பேப்பர்னு சொல்லிட்டு அதை வாங்கி இருக்காரு ஸோ இவர் நிச்சயமாக மாதிரி விஷயத்துலலாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு டோரமான் கிட்டே சொல்லிட்டு இருக்கும் போது சுசுக்காமல் பார்த்தீங்கன்னா ஆமாம் இவர் நிச்சயமா இந்த மாதிரி மரம் வெட்டுற விஷயத்துக்குலாம் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொன்னோன்னே இந்த சியர் ரோபோட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சியர் பண்ணுறதுக்காக இந்த டிவைஸை எடுத்து டோரைமான் வைக்கிறான் ஸோ அந்த ரோபோட்டை வந்து என்ன பண்ணுன்னா அவரை வந்து சியர் பண்ணுது ஸோ இந்த மாதிரி அந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சியர் பண்ணுது ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா கூடவே பார்த்தீங்கன்னா சியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஓகே நான் பார்த்துக்குறேன் அந்த மரத்தை வெட்டாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கிள் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு ஸோ அப்போ நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோப்பா அந்த காமினர் அங்கிள் சொல்லி அந்த ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரத்தை வெட்ட மாட்டான்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷப்படுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சுஷிகா சொல்கிறா நாளைக்கு அந்த மரத்தை வெட்ட போகிறாங்களாம் காமினாரி அங்குளும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு போய் இந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னாலும் இல்லை நான் வெட்டுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு எனக்கு அவ்வளோதான் அந்த மரம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கா ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க சுஷுகா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அழுதுகிட்டு அங்கேருந்து வந்து ஓடிடுறான் சுஷிகா நில் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா டோரமானும் நோம்பிட்டாவும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துடுறாங்க ஸோ சுஷிகா பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுறான் நோம்பிட்டா டோரமானும் ரொம்ப வருத்தப்படுறாங்க ஆக்சுவலி இந்த அந்த ஒரு ஓட்ட மாதிரி இருந்ததுல அதுக்கு வந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுஷிகா சொல்கிறான் என்னதுன்னு கேட்கும்போது ஃப்ளாஷ் பேக் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சுஷுகா வந்து சின்ன வயசில் இருக்கும் போது இந்த மரத்துக்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறது விளாடுறதுலாம் இருப்பா அப்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டாசு வெடிச்சுட்டே இருக்கும்போது அவள் ரொம்ப ஜாலியாக குச்சு குச்சி இருப்பாள் அப்போ வந்து அந்த ஒரு நெருப்பு துளி வந்து அந்த எல்லா கிராக்கர்ஸ் மலையாக பட்டா அதனால் பார்த்திங்கன்னா அந்த பட்டாசே ஃபுல்லாக வெடித்து அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கும் ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும் உடனே பார்த்திங்கன்னா சுசுகாவோட அப்பா அது மேலே தண்ணி எடுத்து கூட தெளிச்சிருவார் ஸோ சுஷுகா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான் சரி நம்ம தாத்தா வச்ச மரம் வந்து இப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இதோ காட்டுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓல் தான் வந்து சுஷிகாக் பண்ண காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அழுகுறா ஸோ என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டோரேமோனும் நோபிட்டாவும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எப்படியாவது சமாதானம் பார்த்தணுன்ட்டு ஆமாம் நம்ம நிச்சயமாக இதை வந்து சரி பண்ணிடலாம் இந்த மரம் இன்னும் நல்லா நிறைய நாளைக்கு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு டோரேமான் பார்த்தீங்கன்னா சுஷிகாவை தேத்திட்டு இருக்கா அப்போ வந்து நம்ம இதை வந்து திருப்பி துளுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணனா ஒரு லிக்விட் மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு அது வந்து ஒரு சின்ன பூச்செடி மேலே ஊற்றுறான் ஸோ அந்த பூச்செடி வந்து என்ன ஆயிடுதுன்னா அது வந்து கை கால்லாம் வந்து அது வந்து ஓடுது அந்த மாதிரிலாம் வந்து பாருங்க ஸோ அப்படியே வந்து கை கால்லாம் வந்து வந்துடுது அதுக்கு ஸோ இதை நினச்சிட்டு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஏன்னா அந்த மரத்தை வந்து நம்ம வேற எடுத்து கொண்டு போயிடலாம்ல வெட்ட முடியாதுல்லாம் உங்களால் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டோரிமனாக பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடை எடுத்து அந்த மரத்தை மேலே ஊட்டிடுறா ஃபர்ஸ்ட் அந்த மரம் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல ஸோ அதுக்கப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சே ஏன் இந்த மரம் வந்து ஓக்கட்டே ஆக மாட்டேங்குதுன்ட்டு நோபிட்டா கேட்குறான் ஸோ டோரேமோன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏன்ட்டு தெரிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சியர் ரோபோட் ஒன்று இருக்கும்ல அது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்குறாங்க இந்த மரம் வந்து அப்பவும் அவுட் ஆகலை ஸோ அப்போ வந்து டோரமன் என்ன பண்ணா கை வச்சிட்டு நீ ஏன் நீ ஆக மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கிச்சிகள்கா மூட்டும் போது அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அசைய ஆரம்பிக்குது இதை வந்து கிச்சிகில்கா மூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் பார்த்தீங்கன்னா நோ டோரேமான் சுஷுக்கா அதுக்கப்புறமா நோபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிச்சி கிச்சி இருக்காங்க அந்த மரமும் வந்து அசைய ஆரம்பிக்குது அந்த மரம் அப்படியே வந்து ஏஞ்சிக்கிட்டு அதுக்கு வந்து கால எல்லாம் இந்த மாதிரி வந்துடுது அந்த மரம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அப்படியே ஓடுது ஸோ வந்து பயந்துடுறான் வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த இடத்து விட்டு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுஷிகா சொல்றான் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து மரமும் பார்த்தீங்கன்னா ஓடுது செய்யங்களும் வந்து கூடவே பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு என்னடா இது இந்த மரம் வந்து போதா அப்படின்னு சொல்லிட்டு சரி நமக்கு அற்பையானா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த தெரு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த மரம் நடந்து போயிட்டுருக்கு அப்போ வந்து நோபிட்டாவுடைய அப்பா வந்து இருக்காரு ஸோ அவர் வந்து கொஞ்சம் வந்து பய பயந்துடுறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு இது வந்து தாத்தா மரம் தானே நான் வந்து வளாடி இருக்கேன் சின்ன வயசுல நாங்கள் தான் ஜாலியாக இருப்பேன் ஆனால் தான் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து சிரிச்சிட்டு இருக்காரு இந்த மரத்தோடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோரையுமா நூவிட்டா அப்புறம் சுசுக்கா வந்து போயிட்டு இருக்காங்க ஸோ அந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட ஆரம்பிக்குது ஸோ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா கூடவே வந்து ஓடிட்டு இருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷுஷிகோடைய அப்பா வந்து நினச்சி பார்க்குறாரு ஸோ சின்ன வயசில் அந்த மரத்தில் தான் இதெல்லாம் வளாடி இருப்பார் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே அவருக்கு ஜாலியாக இருந்திருக்கும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார் பட் அந்த மரத்தை வெட்ட போகிறாங்கன்னு நினச்சோடனே அவருக்கு ரொம்பவே வந்து ஃபீல் ஆகிடுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் வந்து இந்த பிரிட்ஜு கிட்ட வந்து நின்றுடுது ஷுஷிகா அதுக்கப்புறமா நோபிட்டா டோரமான்னு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்க நீ ஏன் வந்து இப்படி ஓடி வந்த ஏன் இப்போ இங்கே இருக்க நம்ம வந்து கிளம்பே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மூணு பேருமே சொல்கிறாங்க ஆனால் அந்த மரம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருக்குது ஸோ உடனே நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கூட காட்டுறோம் ஆனால் வந்து அந்த மரம் வந்து என்ன பண்ணா குறிச்சு குச்சி ரொம்ப ஹாப்பியாக பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு எங்கே போயிட்டு அது வந்து எந்த மலையில் இருந்ததோ அதே மலைக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து எதுவுமே புரியல ஸோ சுஷுக்கா நோம்பிட்ட டோரைமன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க அந்த மரம் பார்த்தீங்கன்னா எங்கே முதல்ல இருந்ததோ அங்கே இருந்தது ஸோ டோரமேன் வந்து என்ன யோசிக்கிறான்னா இது ஏன் இப்படி பண்ணுன்னு தெரில இதோடைய மனசு கூட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாஜெட் எடுக்கிறான் பேசுற ம மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா அந்த பொருளோடைய மனசுக்குள்ளேயே பேசும் ஸோ அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஸோ மிஷினை வந்து பட்டன் ஆன் பண்ணிடுறாங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தோடைய மனசு பேசுதோ இங்கேருந்து என்னால் வர முடியாதுன்னு சொன்னேன் டோபி டவுன் டோரை மனோம் ஏன் நீ வந்து வர மாட்டிக்கிற இல்லைனா உன்னை வந்து வெட்டிடுவாங்கன்னு சொன்னேனே இல்லை ஸோ இங் இங்கே இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே தான் வந்து நிறைய பசங்க விளாடிட்டு இருப்பாங்க அந்த காலத்தெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் என் காலம் அவ்வளோதான் முடிய போகுது இந்த இடத்த விட்டு வர முடியாது என் கூட வரலான்ன பசங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்கள எனக்கு பார்க்கணும் போலவே ஆசையாக இருக்குது இருந்தாலும் நாளைக்கு என்னை எப்படியோ வெட்டிட போகிறாங்க அதை நினச்சி நான் சந்தோஷத்தான் பாடுறேன் திருப்பி நான் வருவேன்னு சொல்லிட்டு அந்த மனசோடைய இது பார்த்தீங்கன்னா போயிடுது ஸோ சுஷிகா வந்து பார்த்தீங்கன்னா நீ தயவு செஞ்சு வந்துரு இல்லைன்னா உன்னை வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோவிட்டாவும் டோரேமோனோ அவளை வந்து ஆறுதல் பார்த்த போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு வெளிச்சம் உடனே அந்த மரம் பார்த்தீங்கன்னா துளுக்கு பறக்குது அந்த மாதிரிலாம் வந்து தெரியுது அந்த மரம் பார்த்தீங்கன்னா காட்டுது இந்த மாதிரி தான் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் இப்போ என்னுடைய முடிய போல காலம் வந்துடுச்சு நான் திருப்பி வந்து ஒரு மரமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க அங்கே நிறைய பசங்க விளாடிட்டு இருக்காங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுஷுகாவும் பார்த்தீங்கன்னா விளாடிட்டு இருந்துருப்பா ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து காட்டுது நீ எனக்கு வந்து அந்த ஆரம்பத்தில் ஜூஸ் எல்லாம் கொடுத்த எனக்கு பிடிச்ச பசங்களை நீயே ஒன்றுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே சுஷுகா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அந்த மனசை பார்த்திங்கன்னா பாய் சொல்லிடுது ஸோ அவ்வளோ தான் வந்து நாளைக்கு வந்து எப்படியும் அந்த மரத்தை வந்து வெட்ட போகிறாங்க ஸோ அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலுமே இன்னொரு ஒரு மரமாக இது திருப்பி வரதான் செய்ய போகுது ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை இருக்காங்க ஸோ அப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான செடி வந்து முளைச்சிருக்கு ஸோ அப்போ வந்து அவங்க சுஷிகா ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே சுஷிகா அப்படின்னு சொன்னேனே பார்த்தீங்கன்னா சுஷிகா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா ஆமால இன்னைக்கு என்னுடைய பர்த்டேயில் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிடுறேன் இதோட இந்த எபிசோட் முடியுது ஸோ இந்த எபிசோட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் டோன்ட் ஃபர்க் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்